காண்பவரே இயேசுவே
ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆரா
ஏராளமான சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், நோய் நொடிகள் என்னை தாக்கி என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் எங்கு போய் சென்று யாரிடம் அழக்கூடும்? என் அழுகையை நடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் உம்மோடு ஒன்றித்திருந்து உமது இரக்கத்திற்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய மன்னிப்பிற்காக மன்றாடுகிறேன். உம்முடைய அருள் வாழ்விற்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, நான் உம்மை விட்டு விலகுவதில்லை ஆண்டவரே. கண்ணயராமல் சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி மன்றாடி அழுது புலம்புகிறேன் ஆண்டவரே. என் அழுகை, என் கண்ணீர், என் வேதனை, என் துக்கம், என் அவமானம் எல்லாம் உண்மையானது ஆண்டவரே. பாவத்தின் நிமித்தம், கோபங்களின் நிமித்தம் நான் பெற்றுக்கொண்ட இந்த அவமானங்கள், இந்த வேதனை, இந்த துக்கம், இந்த வியாதிகள், இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுவே நீ தகர்த்தெறிந்தள்ளும் ஆண்டவரே. தகர்த்தெறிந்தள்ளும் தகர்த்தெறிந்தள்ளும். இதோ உம்முடைய வல்லமையுள்ள பரிசுத்தம் நிறைந்த வாழ்வை கொடுக்கின்ற என் உள்ளத்தை, என் இல்லங்களை, என் பணி வாழ்வையை சுத்தப்படுத்துகின்ற, பரிசுத்தமாக்குகின்ற இந்த இறை வார்த்தையை நான் கவனமுடன் கேட்கும்படியாக என்னை ஆசீர்வதித்தள்ளும். அற்புதமாக வழி நடத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும், தூய்மையாக்கும் தகப்பனே, தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, தூய்மைப்படுத்தும். என்றென்றும் வாழ்ந்து எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படியே அமர்ந்து கொள்வோம். உங்களுடைய இடத்துல ஆண்டவருடைய இறை வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய இறை வார்த்தை சொல்லுகின்றது. பக்கத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த பைபிள், பரிசுத்த வேதாகமம் வைத்திருப்பவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்கின்ற இறை வார்த்தையை நீங்கள் கவனமுடன் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை வழி நடத்துவார். உயிருள்ள வார்த்தை, வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. நம் கண்ணீருக்கு, நம் வேதனைக்கு, நம் துக்கங்களுக்கு, கஷ்டங்களுக்கு பதிலை கொடுக்கின்ற தேவன் இதோ நம்மிடத்தில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்கின்ற உன்னதமான ஒரு வார்த்தை நீதிமொழிகளில், நீதிமொழிகளில் 14:7 7வது வசனம். 14:7 நீதிமொழி. மூடனை விட்டு விலகி செல், மூடனை விட்டு விலகி செல். அறிவுடைய பேச்சு அவனிடம் ஏது? அறிவுள்ள பேச்சு அவனிடம் இல்லை. மூடனை விட்டு நீ விலகி செல். அறிவு சார்ந்த பேச்சு அவனிடத்தில் இல்லாத போது அவனை விட்டு அகன்று போ. மூடனிடம் உன்னுடைய உறவை வைத்துக் கொள்ளாதே. மூடனுடைய உதடுகள் எப்பொழுதும் கரைப்படிந்ததாகவே இருக்கும். அவனிடத்திலிருந்து அறிவு சார்ந்த பேச்சை இருக்கவே இருக்காது சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இதோ 8:6 சொல்லப்படுகிறது. படிங்க. நான் சொல்வதை கவனியுங்கள், மிக தெளிவாக சொல்லுகிறேன், ஒளிவு மறைவின்றி நான் கூறியிருக்கின்றேன். ஏனெனில் என் வாய் உண்மையானது, என் உதடுகள் உண்மையானது.
என் வாய் என் நாவு உண்மையானதாக இருப்பதனால்தான் நான் உத்தம காரியங்களை செய்ய முடிகிறது. பரிசுத்தம் நிறைந்த காரியங்களை குறித்து பேசுகிறவன் என்றாவது ஒரு நாள் அவன் திருந்தி போவான். பரிசுத்தமாக இருப்பவன், பரிசுத்தமான வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து பேசி பாருங்க, உங்க உள்ளமே மாறி போய்விடும். நல்லதையே பேசுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லதையே சிந்தனை செய்யுங்கள் என்று, நல்லதையே பாருங்கள் என்று இந்த ஐம்புலன்களில் சொல்கின்ற வார்த்தை, ஐம்புலன்களில் நமக்கு நிற்கின்ற அந்த புனிதமான ஒரு செயல். எனவே சுத்தமான காரியங்களை குறித்து நீங்கள் பேசுகின்ற பொழுது அங்கே சமாதானம் கிடைக்கின்றது. சொல்லப்படுகிற வார்த்தை, ஞானமுள்ளவர்களின் உதடு எப்பொழுதும் போற்றுதற்குரியது. நீதிமொழிகள் ஆகமம் 14 நீதிமொழிகள் 14:3 நீதிமொழிகள் 14:3 மூடனது இருமாப்பு அவனை மிகுதியாய் பேச செய்யும், ஞானமுள்ளவருடைய சொற்களோ அவரை பாதுகாக்கும். ஞானமுள்ளவர்களின் சொற்கள் எப்பொழுதும் பாதுகாக்கப்படுகிறது. நீதியை புரட்டி பேசினால் அவர்களை பாதுகாக்கப்பட மாட்டாது. அவருடைய பேச்சே அவர்களுக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்படும். நாம் பேசுகின்ற பேச்சில் இருக்குது, நம்ம சொல்கின்ற வார்த்தைகளில் நம்மை தண்டிப்பதா அல்லது சிந்திக்க வைக்கிறதா அல்லது நம்மை நிந்திக்கிறதா, நம்மை காப்பாற்றுகிறதா என்று நம்முடைய வார்த்தைகளை, நம் உதட்டில் எழுகின்ற வார்த்தை. எனவே நம் உதட்டில் சொல்லப்படுகின்ற வார்த்தை ஞானமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். அறிவு சார்ந்த வார்த்தை, ஞானம் நிறைந்த வார்த்தை, பிறரை சமாதானப்படுத்தக்கூடிய வார்த்தை உன் உதட்டில் இருந்து ஒழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளில் சொல்லப்படுகின்ற வார்த்தை இதோ 17:4 நீதிமொழிகள் 17:4 சொல்லப்படுகிறது. தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான். தீங்கு விளைவிக்கின்ற பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான். தீங்கு விளைவிக்கின்ற பேச்சு எப்பொழுதும் அக்கிரம பேச்சுக்கள், அக்கிரம உதடானது, அக்கிரமங்களை செய்கின்ற உதடானது எப்பொழுதும் தீமையே அது பற்றி கொள்ளும். திரும்ப படிங்க அதே. தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான். தீங்கு விளைவிக்கின்ற பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்டுக்கொள்வான். நம்மளுடைய உறவுகள் கூட ஒரு சில நேரங்களில் நம்ம யார், நமக்கு யார் சாதகமாக பேசுகிறாங்களோ, யார் தவறாக பேசிகிட்டு இருக்காங்களோ, நம்ம உடலுக்கு ஏற்படுகிற ஒரு உணர்ச்சிகரமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆசை தூண்டக்கூடிய, ஒரு மோகத்தை தூண்டக்கூடிய ஒரு, எனக்கு மனைவி இல்லைனா, எனக்கு கணவர் இல்லைனா, என்னுடைய காதல் இல்லைனா நம்ம வெறுத்துருவோம். அல்லது நம்முடைய நண்பர்கள் கூட என்னுடைய தீமையோடு அவர்கள் ஒத்துப்போக வேண்டும், ஒருங்கிணைந்து போக வேண்டும். நான் பாவம் செய்கிறேன் என்றால் அவரும் பாவம் செய்தால் அவரை நண்பராக ஏற்றுக்கொள்வேன். என் பாவத்திற்கும் என் தீய பழக்கம், இன்னொரு ஒரு வார்த்தை சொல்ல போனால் என்னுடைய தீய பழக்க வழக்கங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவுகிறார்களோ அவர்களுக்கு நான் உயிரையே கொடுக்க தயார், உயிரையே கொடுக்க தயார். எனக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, முன்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது, அதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. நான் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய எனக்கு இன்றைய கால சந்தோஷத்துக்கு எனக்கு கிடைச்சிருச்சு எல்லாம். அடுத்த நாள் பற்றி எனக்கு அவசியம் இல்லை. இன்னும் 10, 15, 20, 100 காலம் என்னால் வாழக்கூடிய அளவுக்கு செல்வத்தை நான் சேர்த்து வச்சிட்டேன். இனி எனக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு, எனவே அக்கிரமங்களின், அக்கிரமக்காரர்களுடைய உதடானது சமாதானத்தை அவர்களால் காணவே முடியாது. அதனால தான் ஒரு சில நேரங்களில் நாம் லஞ்சத்துக்கோ அல்லது ஊழலுக்கோ ஒத்துப்போகவில்லை என்றால் நாம் கெட்டவர்களாகி விடுகிறோம் மக்கள் முன்னிலையில். மீடியாக்கள் இப்போ நமக்கு தெரியறதே இல்லை. இப்போ
எந்த அரசியல்வாதி உண்மையா இருக்கிறான் அப்படின்னு தெரிய மாட்டேன். அரசியல்ல உள்ள நுழைஞ்சிட்டோம்னா எல்லாருமே ஒரு ஒரு சேனல் ஓபன் பண்ணிடுறாங்க. முதல் வேலையை அவங்களுக்கு என்னன்னா பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிச்சோன்னு நம்மளுடைய பேர்ல நம்ம கட்சியில ஒரு சேனலை உருவாக்கிட்டு அந்த சேனல்ல அவங்களுடைய என்னென்ன நல்ல செயல்கள் மட்டும் அதை மட்டும்தான். அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மிகைப்படுத்தியோ குறைப்படுத்தியோ மற்றவர்களை நிந்தித்தோ அவமானம் செய்தோ வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் அவர்கள் நிந்திக்கப்படுகிறார்கள், அவமானம் செய்யப்படுகிறார்கள். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அதேதான். இன்னைக்கு அதே மாதிரி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பாருங்க, யாராவது நம்முடைய தவறுக்கு அவங்க நம்முடைய தவறை பாவங்களை சுற்றி காட்டி சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்கள் நமக்கு முதல் எதிரியாக இருப்பார்கள். அல்லது என் பாவத்திற்கு, என் காமத்திற்கு, என் ஆசைக்கு அவர்கள் இணங்கவில்லை என்றால் அவர்களை ஒதுக்கி விடுவேன். அல்லது அக்கிரமங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அக்கிரமங்களினுடைய சூழ்ச்சி என்ன என்பதை உங்கள் சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். அல்லது யார் யாரெல்லாம் என் அக்கிரமங்களுக்கு, தீமைக்கு, பாவத்திற்கு ஏதுவாக பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் என் உறவு இருக்கும். நல்லதையே பேசுகிறவர்களிடத்தில் என் உறவு துண்டிக்கப்படும். அல்லது கண்டும் காணாமலும் ஓடிவிடுவோம். அக்கிரமக்காரர்களுடைய உதடு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 16:27 சொல்லுகிறது. 16:27 சொல்லுங்க. பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர். பிறர் குற்றங்களை கிண்டி கிளறி தூற்றுபவர் கயவர். கிண்டி கிளறி தூற்றுகிறவர் கயவர். கயவர் எரிக்கும் நெருப்பு போன்று அவரது நாக்கு. எரிக்கோ நெருப்பு போல அவருடைய நாக்கானது இருக்கும். எரிக்கோ நெருப்பு போல அவருடைய நாக்கு, அவருடைய நாவு. அந்த நாவு வந்து அதனால தான் நம்ம பார்க்குறோம், எல்லா காலத்திலும் நம்ம பார்க்குறோம், எல்லா மனிதர்களும் இறந்த அடுத்த நிமிஷத்திலேயே முதல் உடலில் இருக்கிற முதல் உறுப்பு எது அழிஞ்சு போகும் சீக்கிரமாக? ஒன்றுக்கும் உதவாத ஒரு உறுப்பு எது ஒன்று? முடி கூட நமக்கு உதவும், எல்லாமே உதவும். என்ன உறுப்பு உதவாது? நாக்கு தான். உடனே அழிஞ்சு போயிடும் அந்த நாக்கு. ஒன்றுக்கும் உதவாது அந்த நாக்கு. முதல் நம்முடைய உடலை இறந்த உடனே, ஒரு மனிதன் இறந்த உடனே முதல் அழியக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு எது என்றால் நாக்கு. காரணம், பிறரை எரித்து, பிறரை வஞ்சித்து, பிறரை அவமானம் செய்த அந்த நாவு, பிறரை கொலை செய்த நாவு. அதுதான் சொல்லப்படுகிறது, எரிக்கின்ற அக்னி போன்ற உதடு அவர்களை வஞ்சிக்கும், அவர்களையும் அழிக்கும், பக்கத்தில் இருப்பவர்களையும் அழிக்கும். அன்பிற்குரியவர்களே, இதோ சொல்லப்படுகிறது 26:24 பகை உணர்ச்சி உள்ளவர்கள் நயம்பட பேசுவார். உள்ளத்திலோ கபடம் மறைந்திருக்கும். அவர் நயமாக பேசினாலும் அவரை நம்பாதே. அவருடைய உள்ளத்தில் அருவருக்கத்தக்க ஏழு இருக்கும். படிங்க. அவர் தம் பகையை வஞ்சகமாக மறைத்து வைத்திருப்பினும் அவருடைய தீய குணம் என்றாவது ஒரு நாள் மக்களிடையே அம்பலமாகிவிடும். அவருடைய தீய குணம் ஒருபொழுதும் அப்படியே இருந்து விடாது, அம்பலமாகும், மக்களிடையே அம்பலமாகும் அவருடைய தீய குணம்.
Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எனவே சூது பேசும் உதடான உதடுகளை நீ நம்பாதே. என்றாவது ஒரு நாள் அம்பலமாகும், என்றாவது ஒரு நாள் வெளிக்கொணருவார் ஆண்டவராகிய கடவுள். நம்முடைய பலகீனங்கள் எல்லாம் நம் உதட்டில் இருக்கிறது. உள்ளத்தில் மட்டுமல்ல, உதட்டிலும் நாம் அதை வெளிக்கொணர்கிறோம். உதட்டின் வழியாக தீவினை பேசும் உதடு ஒருபொழுதும் மகிழ்ச்சியை அது அனுமதிக்காது. 24:12 சொல்லப்படுகிறது. 24:12 அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வாயானால் சொல்வாயானால் இதயத்தில் இருப்பதை அறிபவர் உன் எண்ணத்தையும் அறிவார் அல்லவா. இதயத்தில் இருக்கின்றவை இதயத்தை அறிபவர் உன் எண்ணத்தையும் அறிவார் அல்லவா. உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அதை அறிவார் அல்லவா. உன் உள்ளத்தை பார்க்கிறவர் அதையும் அறிவார் அல்லவா. ஒவ்வொருடைய செயற்கைக்கு ஏற்றபடி அவர் பயனளிப்பார் அல்லவா. ஒவ்வொரு செயல்களுக்கு ஏற்றபடி அவர் பயனளிப்பார், அருளை கொடுப்பார், ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அன்பிற்குரியவர்களே, நாம் செய்கின்ற தவறுகள், பாவங்கள், அக்கிரமங்கள் யாருக்கும் தெரியாது என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. எல்லாவற்றையும் அறிபவர் அவர் இருக்கிறார். 12:13 தம் பொய்யுரையில் தாமே சிக்கிக் கொள்வர். தீயோர் தன்னுடைய பொய் உரையில் தானே சிக்கிக் கொள்வார்கள். ஒரு சிலர் பொய்யா பேசிக்கிட்டே இருப்பாங்க, பொய்யை மெய்யாக்கணுன்றதுக்காக 100 தடவை 1000 தடவை பொய்யை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் தானே ஒரு நாள் அவர் சிக்கிக் கொள்வார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சொல்லப்படுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ சொல்லப்படுகிறது, மாறுபாடான உதடு ஒருபொழுதும் சாதித்ததாக சிந்தித்ததாக சரித்திரமில்லை. 19:1 19:1 மாறுபாடாய் நடக்கும் சொல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல். மாசற்றவராக இருக்கின்ற ஏழையே அவர் மேல். முறைகேடாக செல்கின்ற முறைகேடாக வாழ்கின்ற மாறுபாடான வாழ்கின்ற எப்பொழுதும் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற அந்த மனிதன் வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் ஏழையாக இருந்து ஏழையாகவே சாகின்ற இறக்கின்ற அந்த மனிதன் எவ்வளவு மேல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. அனைவரும் எழுந்து நிற்போம். Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. Thank you Jesus. Thank you Jesus. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லுமையா வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் வம்சித்தம் போல் நடத்தி செல்லுமையா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே
ஆவியின் வரங்களான நிரப்பு 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 எல்லா விதமான
உடன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கடைகள் எங்களை அலகையினால் எங்களை துண்டிக்கின்ற பல்வேறு விதமான கரைகள், பாவங்கள், தீமைகள், தீமையை தூண்டுகின்ற பாவங்களை எழுப்புகின்ற எல்லா விதமான சிந்தனைகளையும், தீயவர்களையும் கெட்டவர்களையும் எங்களிடத்திலிருந்து அகற்றும் ஆண்டவரே. எதிர்த்து நீக்க பலன் வேண்டுமே அப்பா. இயேசுவே, பல்வேறு இக்கட்டுகள், பல்வேறு கடத்தொலைகள், மோகங்கள், ஆசைகள் விடாப்பிடியாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த கோபம், இந்த ஆசை, இந்த தன்னலம், இந்த சுயநலம், தற்பெருமை, அகங்காரம் என்னை விட்டு அகலும்படியாக நீ செய்திடும் ஆண்டவரே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நன்றி இயேசுவே, அப்பா உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்துகின்ற இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே நன்றி. அப்படி அமர்ந்து கொள்வோம், அமர்ந்து கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய உதடுகளின் செயல்பாடுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம் உடலில் ஒரு உறுப்பு இருக்கிறது, உதடுகள், நாவு, நாக்கு. இவை நம்மை கலங்கப்படுத்துகிறதா அல்லது நம்மை புனிதப்படுத்துகிறதா என்பதையெல்லாம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு உதடாக இருக்க வேண்டும், உதடுகள் செயல்பட வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நாவு பிறருக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அறிவுள்ள உதடு சுத்தமான காரியங்களை, சுத்தமான வசனங்களை தியானிக்கின்ற ஒரு உதடாக, வாசிக்கின்ற ஒரு உதடாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவுபட சொல்கின்றார். ஞானம் நிறைந்த உதடாக இருக்க வேண்டும், புத்தியுள்ள, நீதி உள்ள உதடாக இருக்க வேண்டும். அக்கிரமக்காரர்களுடைய உதடானது, அது வேதனையும் அவமானங்களையும் கஷ்டங்களையும் துக்கங்களையும் நோய் நொடிகளையும் ஏற்படுத்துகின்ற உதடாக மாறுகிறது என்று சொன்னார். அதே போல மாறுபாடான உதடு, அதை பற்றி நாம் தியானித்தோம். மூடனுக்குரிய உதடு எப்படி இருக்கும், எப்படி செயல்படும்? 18:6 நீதிமொழிகள் 18:6. பேச தொடங்கினால் வாக்குவாதம் பிறக்கும். மதிகேடன் பேச தொடங்கினால், மூடனன் பேச தொடங்கினால் படிங்க, வாக்குவாதம் பிறக்கும். வாக்குவாதம் அதிகரித்துக் கொண்டே போகும். மூடத்தனமாக, முட்டாள்தனமாக நம்ம ஒரு சில நேரங்களில் குடும்பத்தில் வந்து நிறைய ஆர்கியூமெண்ட் செய்வோம். அந்த வாக்குவாதம் அதிகரிக்க அதிகரிக்க அங்கே என்ன ஆகிறது என்றால், அமைதியின்மை சீர்குலைகிறது, அன்பு மறைந்து போகிறது, இரக்கம் உடைந்து போகிறது, கருணை எரிந்து போகிறது, சமாதானம் உடைந்து போகிறது. என் உடல் மட்டும், உறவுகள் உடைந்தால் உடலும் உடைந்து போகும். உறவுகள் உடைந்தால் என் உள்ளமும் உடைந்து போகும். என் உடலும் உடைந்து போகும், என் ஆன்மா கூட உடைந்து போயிடும். அது இருக்காது, கண்டிப்பா இருக்காது. உறவுகள் பாருங்க, நமக்கு யாருமே உறவுகள் இல்லை. ஒவ்வொரு உறவையும் நாம் துண்டித்துக் கொண்டே இருக்கிறோம். காரணம், எனக்கு பணம் ஒன்றே இருக்குது, எனக்கு எந்த ஒரு உறவும் வேணாம், எனக்கு எந்த ஒரு ஜபமும் தவமும் வேணாம், எனக்கு சாகர் வரைக்கும் சம்பளம் இருக்குதுப்பா.
ஒரு சிலர் அதை சொல்லுவாங்க, ஒரு சில அரசியல்வாதிகளா, எனக்கு சாகிற வரைக்கும் பணம் இருக்குது, பணம் தான் எனக்கு கடவுள், காசே தான் கடவுள். அப்பா இன்னைக்கு அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. கடவுள் என்ற வார்த்தையே மறைந்து போகிறது. கடவுள் என்ற வார்த்தை காசாக மாறுகிறது, பணமாக இருக்கிறது. எனவே பணத்தை நோக்கிதான் கடவுள் என்று நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். நம்ம எவ்வளவுதான் நம்ம பேசினாலும் சரி, எங்க போனாலும் சரி, கடவுள் என்ற வார்த்தைக்கு இப்பொழுது மதிப்பே இல்லாமல் போய்விட்டது. காரணம், பணம் பட்டம் உயர்ந்து காணப்படுகிறது. உடலை கொடுத்தாவது நான் பட்டத்தை பதவியை தக்க வைத்துக் கொள்வேன், பணத்தை பெருக்கிக் கொள்வேன், உடலை வித்தாவது நான் பணத்தை செல்வத்தை சேமித்து வைக்க முடியும் என்னால் என்ற. எனவே மூடத்தனமாக முடவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு அருவறுப்பானது. அவன் நிம்மதியை காணவே முடியாது, அமைதியை அவனால் சுவைக்கவே முடியாது என்பதை ஆண்டவர் தெளிவுபட சொல்லுகின்றார். எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நாவை குறித்து நாம், உதடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிற தருணத்தில் இதோ பழமொழி சொல்லுகிறது பாருங்க, நாவானது மூன்றங்குல நீளமாகும். ஒருவருடைய நாவு வந்து மூன்றங்குலம் நீளம், ஆனால் ஆறடி மனிதனை கொல்லக்கூடியது அது. நம்முடைய நாவானது மூன்றங்குலம் தான் இருக்கும், ஆனால் ஆறடி மனிதனை கொல்லக்கூடிய, ஏன் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு ஒரு கருவி அந்த நாவு, அந்த நாக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாக்கு. கணவனையும் மனைவியும் பிரிக்கின்ற நாக்காக இருக்கிறது. என் தாயையும் என் தந்தையும் பிரிக்கின்ற ஒரு நாவு. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, உங்க குடும்பத்துல எவ்வளவு ஏராளமான போராட்டங்கள் வர்றதுக்கு காரணமே இந்த நாக்கு தான். அந்த நாக்கை நாம சரியா பயன்படுத்தினா சமாதானம் கிடைக்கும், இல்லையா? கண்டிப்பா கிடைக்காது. ஏழ்மை இருக்கின்ற பொழுது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பம்ன்றது வந்து சூப்பராக இருக்கும். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இப்போ 43 பேரப்பிள்ளைகள் இருக்கிறோம். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், எங்கள் அம்மாவோட சேர்த்து 10 பேர். எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட். எங்கள் அம்மாவுக்கு கீழே பிறந்தவங்க 9 பேர், 7 பெண் 3 ஆண் இன்றைக்கும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை படுத்துவோம். ஏனென்றால் எங்கள் தாத்தா வந்து 33 வருட காலமாக உபதேசியராக இருந்தார். வாதியார் பணியிலிருந்து ரிட்டையர்டாகி உபதேசியராக இருந்தார். நாங்கள் அவர் வீட்டுக்கு போனோம்னா, தாத்தா வீட்டுக்கு போகணும், பாட்டி வீட்டுக்கு போகணுன்னா, நாங்கள் அங்கே போய் இருக்கிறது வந்து தாத்தா பாட்டி வீட்டில் இல்லை, போர்டிங் ஹாஸ்டல் மாதிரி தான். அப்போனா எந்த அளவுக்கு எங்களுக்கு அங்கே ஃபார்மேஷன் கொடுத்துருப்பார், நல்லா யோசித்து பாருங்க. எனவே 50 வருடத்திற்கு முன் நாம் பார்த்தோம் என்றால், அங்கே கூட்டு குடும்பம் என்ற வாழ்க்கை இருந்தது. இப்பொழுது கூட்டு குடும்பம் இல்லை. ஒரு புள்ள பெற்றாலும் அந்த ஒரு புள்ள தாயும் தகப்பனையும் பிரித்து தான் பார்க்கும். அது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், 3 அங்குலம் கொண்ட, நீளம் கொண்ட இந்த நாக்கானது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு செயலை செய்கிறது. அப்ப இந்த நாவினால் வருகின்ற பிரச்சனை தான் எல்லா வீடுகள்லையும். எல்லா வீடுகள்லையும் பாருங்க, இப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட விதத்துல நல்லா யோசித்து பாருங்களா, நம்ம பேசுற பேச்சிலேயே ஒரு மனுஷன் அப்படி பிரிச்சு எடுத்துரும். பிரிப்பதோடு மட்டுமல்லாமல், நான் சுடுகாடு போற வரைக்கும், நான் கல்லறைக்கு போற வரைக்கும்
அந்த முகத்தை நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். நம் குடும்ப வாழ்வில் பிரிவினைகள் வருவதற்கு காரணமே வசதி தான். நல்லா யோசித்து பாருங்க, வில்லேஜுக்கு வந்து பாருங்க, கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மற்ற வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் சொந்தம் வரும். பங்காளி அங்காளி அப்படின்னு சொல்லிட்டு கொத்து ஒரே கொத்து அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இத்தனை இத்தனை குடும்பங்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை, டவுனில் அப்படி இல்லை. கிராமத்தில் அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சண்டை வரும், சச்சரவுகள் வரும். ஆனால் ஒரு தேவை அப்படின்னு சொன்னால் அங்கே ஃபார்மாலிட்டிலாம் இல்லை, முற்றிலும் முழுவதுமாக வந்தடைவார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த நகர்ப்புற வாழ்க்கையில் இருந்து கிராமப்புற வாழ்க்கை, நகர்ப்புற வாழ்க்கையினுடைய தத்துவங்களும் கிராமப்புற வாழ்க்கையினுடைய தத்துவங்களும் வெவ்வேறாக காணப்படுகிறது. ஆனால் நகர்ப்புற கலாச்சாரம் கிராமத்திலும் வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அங்கே வசதிகள் அதிகரித்து கொண்டே. நீங்கள் எல்லா இதுக்கும் பாருங்கள், எல்லா பிரச்சனைக்கும் எல்லா குழப்பத்திற்கும் காரணம் இந்த பணம்தான், செல்வம்தான். நானும் சம்பாதிக்கிறேன், யான் சம்பாத்தியம் மட்டும் எல்லா கொழுந்தனாருக்கு கொடுக்கணும், என்னது மூத்தாருக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும். என் பிள்ளையை நான் எப்படி காப்பாற்றுறது? இப்படியாக தான் வரும். எல்லா குடும்பத்திலும் இந்த பணம் 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 பணம், வேற எதுவுமே இல்லை. அதை மையப்படுத்தி தான் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் பாருங்க இந்த பழமொழி சொல்லுகிறது, நான்கு அங்குலம் கொண்ட, மூன்று அங்குலம் கொண்ட இந்த நாவானது, இந்த நாக்கானது ஆறடி மனிதனை கூட கொல்ல தயங்காது, கொன்று குவிக்கும். பெண்ணினுடைய நாவு அவளுடைய வாள், பெண்ணினுடைய நாவு அவளுடைய வாள், அதை துருப்பிடிக்கும்படி அவள் அதை விட்டு விடுவதில்லை. பெண்ணினுடைய நாவானது வாள் போல கூர்மையாக இருக்குமா, எல்லாரையும் வெட்டக்கூடிய அளவுக்கு. அதை துருப்பிடிக்க வச்சா அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அந்த குடும்பம். அதை துருப்பிடிக்காமல் ஷார்ப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எப்பொழுதும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரம் மாமியார் அமைதியாக இருந்தாங்கன்னா அங்கே மருமக உயர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். மருமக அமைதியானா மாமியார் உயர்ந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் நிறைய பேர் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், மாமனார் கொடுமை அப்படின்ட்டு நிறைய இல்லை, ஆனால் மாமியார் கொடுமை மருமக கொடுமை அப்படின்றதான் அதிகமாகவே இருக்குது. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய நாவை துருப்பிடிக்க வைக்கணும் ஒரு சில நேரம். அதுக்காக பல்லு விளக்காமல் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இந்த துரு வேற அந்த துரு வேற. நம்முடைய நாவில் வருகின்ற அக்கிரமங்களான தீமையை தூண்டுகின்ற, பாவங்களை தூண்டுகின்ற, பிரச்சனையை எழுப்புகின்ற அந்த நாவை நாம் பயன்படுத்தக்கூடாது. நல்லவைகளுக்காக பயன்படுத்து, இரக்க செயல்களுக்காக பயன்படுத்து, கருணை மிகுந்த செயல்களுக்காக பயன்படுத்து, சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளுக்காக உன் நாவை உன் நாக்கை பயன்படுத்து. அப்பொழுது நாவு மிக அழகாகவே இருக்கும், துருப்பிடிக்காது. அதான் சொல்லப்படுகிறது, இது சீன நாட்டு பழமொழி சொல்லப்படுகிறது, பெண்ணின் நாவு அவளுடைய வாள், அதை துருப்பிடிக்கும்படி அவள் அதை விட்டு விடுவதில்லை. எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தாலி தேசத்தினுடைய பழமொழி சொல்லப்படுகிறது, யாருடைய இதயம் குறுகியதோ அவர்களுடைய நாக்கு பெரியது. யார் யாருடைய இதயம்லாம் குறுகி இருக்கிறதோ அவங்களுடைய நாக்கு பெருசா இருக்கும். எல்லா இடத்துலையும் உண்மை. ஒரு சில இடத்துல நம்ம ஏதாவது ஒரு காணிக்கையை போடுற, ஏதாவது ஒரு கொடுக்குறேன்னு வச்சுங்களாம், பெருசா கொடுக்குறவங்க நிறைய பேசவே மாட்டாங்க, திடீர்னு கொஞ்சம் ஓகே ஃபாதர் இந்தாங்க ஃபாதர் இந்தாங்க யோக. ஆனால் அதிகமாக பேசுகிறவங்க குறைவாக தான் அங்கே வரும். இது ஒரே ஒரு செயல்களுக்காக சொல்ல வரல, எல்லா நிலைகளிலும் தான். மாமியாருக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா போதும், அந்த வருஷம் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தான் மாமியாருக்கு கரெக்டாக ஏதாவது ஒரு நல்ல செயல், ஆனால் மாமியார் எவ்வளோ வாங்கி கொடுத்துருப்பாங்க,
அவங்களுடைய சம்பளத்தெல்லாம் கொடுத்து அவங்க எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. மாமியார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய பேர பிள்ளையை கொஞ்சம் நல்லா அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பெருசாக செஞ்சிட்டாங்க எங்கள் மாமியார், உலகத்தில் இருக்கிற மாமியாருங்க செய்யாத செயலை எங்கள் மாமியார் செஞ்சிட்டாங்க. எங்கள் மாமனார் செஞ்சிட்டாரு என்பதையெல்லாம் நாம் சுட்டி காட்டுவோம். எனவே யாருடைய இதயம் குறுகியதாக இருக்கிறதோ அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நீளமாக இருக்கும். அது 10 கிலோமீட்டர் இருக்கலாம், 100 கிலோமீட்டர் இருக்கலாம், பேசியே தீத்துருவாங்க, பேசியே தீத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் செயல்பாடுகள் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அரசியலிலும் சரி, பொதுநல வாழ்க்கையிலும் சரி, இல்லறத்திலும் சரி, துறவரத்திலும் சரி, செயல்படுகின்றவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். என்னுடைய ஃபவுண்டர், எங்களுடைய ஃபவுண்டர் ஃபாதர் பேருள் தந்தை ஜோஸ் கைம்லெட், அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது பெரிய சொல்லவே முடியும், உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ பெரிய தவம் கிடக்கணும். ஆனால் அவர் மூன்று சபைகளை உருவாக்கி அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கார். இன்னமும் அவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், பேசவே மாட்டார், ஆனால் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அவர் ஃபவுண்டர் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த தியான இல்லம் கருணை இல்லம் கட்டி கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து பார்த்தார், பார்த்துட்டு சொன்னார் அவர் ஒரு வார்த்தை, அன்பு உனக்கு நீ நாலு ஃபுல்லாக பேசினாதான், ஜெபிச்சாதான் உனக்கு அந்த அருளும் ஆசிரம் உனக்கு கிடைக்கும், அப்படி கடவுள் ஒன்று ஆசிரம் வச்சுருக்கார். நான் பேசாமல் செய்யணும், அது என்னுடைய திறமை, அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், எல்லாருக்கும் கொடுத்த வரப்பிரசாதம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரப்பிரசாதத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நிறைய பேர் நினைப்பாங்க, உண்மையிலேயோ ஜென்ரலாக சொல்கிறேன், பொதுவான கருத்தாக சொல்கிறேன், எனக்கு பழக்கமானவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பல இடங்களுக்கு தியானம் கொடுத்துட்டு வர்றதுனால எல்லா மக்களும் சொல்லுவாங்க, ஃபாதர் நீங்கள் மறந்துட்டீங்க, ஃபோனே பண்ணுறதில்லை, பாம்பேலேருந்து ஃபோன் வரும், கோவாலேருந்து ஃபோன் வரும், மெட்ராஸ்லேருந்து வரும், கோயம்புத்தூர்லேருந்து, என்னெல்லாம் மறந்துட்டீங்க, எத்தனை பேருக்கு நான் ஃபோன் பண்ண முடியும், எத்தனை நாட்கள், மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது, ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் இருக்குது, இத்தனை மணி நேரம் நான் இரவினோடு இருக்கிறேன். ஆனால் அவங்க நினச்சி பார்க்குறதில்ல, எனக்கு நீங்கள் பண்ணலை, எனக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, மறந்துட்டீங்க அப்படின்னு. என்னை மறந்து போகிறவர்களும், என்ன மறந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய இறைப்படி மறந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொருவருக்கு இன்னொரு வல்லமை அருள் சாதனங்களை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அவர் பேசாமலே இரவும் பகலும் உழைத்து கொண்டிருப்பார் எங்களுடைய சபை ஸ்தாபகர். எனவே இன்றைக்கு கிட்டத்தட்ட 600 குருக்கள் அவர் ஏற்படுத்தின இந்த சபையில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அது ஆன்கோயிங் ப்ராசஸ் போய்கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 300 அருட்சகோதரிகள் உருவாகி இருக்கிறார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் செய்கின்ற நற்செயல்கள் ஓரிரு நாட்களில் முடிவடைவதில்லை, அது வந்து கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். நம் உள்ளம் புனிதமாக இருக்க வேண்டும், இதயம் பெரியதாக இருக்க வேண்டும். இதயம் குறுகி கொண்டே இருந்தால் பேச்சுக்கள் அதிகமாகி கொண்டிருக்கும். இதோ சொல்லப்படுகிறது, அல்பேனியா நாட்டினுடைய பழமொழி சொல்லப்படுகிறது, நாவில் எலும்பு கிடையாது, எலும்பு கிடையாது, ஆனால் அது எலும்புகளை என்ன செய்யும், எலும்புகளை நொறுக்கிவிடும். எலும்பில்லாத நாக்கு எலும்பை நொறுக்கிற அளவுக்கு சக்தி இருக்கிறது சொல்லப்படுகிறது. அதே போல உன் நாவை காப்பாற்று, உன் சிநேகிதரையும் உன் உலகத்தையும் உன் குடும்பத்தையும் உன்னால் காப்பாற்ற முடியும். இந்திய தேசத்தினுடைய பழமொழி, நாவினுடைய பழமொழி, உன் நாவை காப்பாற்றினால் உன்னையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், உனக்கு அடுத்திருப்பவர்களையும் நீ காப்பாற்றிக் கொள்ளலாம், உன்னை சுற்றி வாழ்கின்ற சமுதாயத்தையும் நீ காப்பாற்றலாம். உன் நாவை காப்பாற்ற முடியவில்லை என்றால் உன்னையும் காப்பாற்ற முடியாது, உனக்கு அடுத்திருப்பவர்களையும் உன்னால் காப்பாற்றவே முடியாது. எனவே உன் நாவை நீ காப்பாற்றிக்கொள். உன் நா சரியில்லைன்னா உனக்கு சாப்பாடு டைமுக்கு வராது, வீட்டில் நீ உக்காந்துக்கிட்டே தான் கத்திக்கிட்டு இருக்கணும்,
நான் சொல்லுவேன், என்னுடைய தாய்கிட்ட சொல்லுவேன், அம்மா உங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, உன் பிள்ளை நான் சாமியார் ஆகிட்டேன், பாப்பா சிஸ்டர் ஆகிடுச்சு, நீங்கள் அமைதியாக உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு வரும்போது நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்க, இப்போ அமைதியாக இருக்கிறாங்க. எப்பொழுதும் ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மருமகனுக்கு மருமகளுக்கும் மாமியாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, எனக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல, எனக்கு உப்பு அதிகமாக போடுறா, இது என்னதாது காரம் அதிகமாக போடுறா, என் உடலில் வலிக்குது, அது பண்ணுது இது பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எல்லாருக்குமே இருக்கும், 60 வயசு 50 வயசுக்கு மேலே வந்தால் எல்லாமே இருக்கும். நான் என் மாமியாருக்கு இப்படிலாம் செஞ்சேன், என் மாமனாருக்கு இப்படிலாம் செஞ்சேன், என் கொழுந்தனாருக்கு இப்படிலாம் செஞ்சேன். ஆனால் இப்போ வருகின்ற மருமகள்கள் யாரும் இதை செய்யறதில்லையே. நான் அதிக நேரம் உங்களோடு இருக்க இல்லை, நான் தூரமாக இருக்கிறேன். பக்கத்தில் இருப்பவர்களை நேசி, பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய மருமகளை நீங்கள் அன்பு செய்யுங்க. பக்கத்தில் இருக்கிற மருமகளுக்கு, உன் மகனை கூட நேசிக்கலனாலும் பரவாயில்ல, உன் மருமகளுக்கு நீ நிறைய சப்போர்ட் பண்ணுமா, அப்போ தான் உனக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைக்கும். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் நான் என்னுடைய அம்மாவுக்கு. அது கண்டிப்பாக செய்கிறாங்க, நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், உன் நாவை காப்பாற்றிக்கொள், உன் நாவை காப்பாற்று. நான் எதுக்கு அவங்கள புகழ்ந்து பேசணும், எனக்கு சின்னவாவை, எனக்கு மருமகாவை அவனுக்கு என்ன, அவன் வாடா போடான்னு தான் சொல்லுவேன், அவன் இவன் தான் சொல்லுவேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்றைய கால பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட வாங்க சார் ஹலோ அப்படின்னு நம்ம நல்லா ரொம்ப மதிப்பு மரியாதையோட சொன்னால் தான் நம்மளை பார்க்குறான், திரும்பி பார்க்குறாங்க குழந்தைங்க. இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம மதிக்க மாட்டாங்க அவங்க. அப்படி தான் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேர பிள்ளைங்களை பார்த்திங்க தெரியும் உங்களுக்கு. உங்கள் முகத்தில் ஏதாவது ஒரு அழுக்கு இருந்தால் கூட, ஐயோ அம்மாச்சி கண்ணில் அழுக்கு இருக்குது நான் போக மாட்டேன், குறைகள் இருக்குது நான் போக மாட்டேன், இறங்க மாட்டேன், சுத்தமாக இல்லை, ஸ்மெல் வருது ஒரு சில நேரங்களில் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சில பேர பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தான் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், உங்கள் நாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். இதோ சொல்லப்படுகிறது பாருங்க, சிரசை காக்க வேண்டும் என்றால் தீமையான காரியங்களை நாக்கு பேசும்படி விடாதே. உன் சிரசுகளை எல்லாம் காக்க வேண்டும் என்றால் தீமையான காரியங்களை நாக்கு பேசும்படி நீ விடாதே. ஸ்பெயின் தேசத்தினுடைய பழமொழி, உன் சிரசுகளை உன் பொருட்களை உன் செல்வங்களை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் உன் நாவை தீமையானவற்றை பேசும்படி இது பண்ண, இல்லைனா எல்லாவற்றையும் நீ இழக்க நேரிடும். நீ சம்பாதிச்ச சொத்து சேர்த்து வச்ச எல்லா சொத்தும் அரசாங்கத்துக்கு போயிடும். அது தவறா இருக்கலாம், உன் நாவை காப்பாற்றிக்கொள். உன் நாவை நீ காப்பாற்றவில்லை என்றால் எல்லா அக்கிரமங்களும் எல்லா பாவங்களும் எல்லா தீமைகளும் உன்னை வந்து சேரும். கடைசியாக சொல்லப்படுகிற வார்த்தை, எருது தன் கொம்புகளினால் பிடிபடுகிறது. எருதை வந்து நீங்கள் பிடிக்க முடியாது, ஆனால் அதுக்கு கொம்பு நீட்டாக இருக்குது இல்லையா, அந்த கொம்பை வச்சு தான் அவன் எல்லாம் பிடிக்கும். வாழை பிடிச்சா கூட எட்டி உதச்சிடும், ஆனால் கொம்பை மட்டும் பிடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு வலி இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டோம்னா அந்த எருதை நம்மால் என்ன செய்ய முடியும், அடக்கி விட முடியும். எருது தன் கொம்பினால் பிடிபடும், அதுபோலதான் மனிதன் தன் நாவினால் பிடிபடுகிறான். மனிதன் தன் நாவினால் அவன் பிடிபடுகிறான். எனவே இறையசுக்குள் பிரியமானவர்களே, நாவை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்கள் நாவை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தையும் உங்களால் காப்பாற்ற முடியாது, உங்கள் இல்லத்தையும் உங்கள் உள்ளத்தையும் உங்கள் உடலின் செயல் உங்கள் உடலில் இருக்கின்ற எந்த விதமான கருவிகளையும் காப்பாற்ற முடியாது. வாழ்க்கையை இழக்க நேரிடும், சமாதானத்தை இழக்க நேரிடும், உறவு பிளவுபட்டு போய்விடும், தூரப் போய்விடும். நாவை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நாவினால் வருகின்ற நற்செயல்கள், நல்ல பாடல்கள், நல்ல சொற்கள்,
நற்செயல்கள், பிறரோடு அன்போடு பேசுகின்ற வார்த்தைகள், அது பிறரை காப்பாற்றும், உங்களையும் காப்பாற்றும் என்ற ஆண்டவர் இன்றைய நாட்களிலே நமக்கு சொல்கின்ற வார்த்தை. தொடர்ந்து இந்த ஆராதனையில் பங்கு கொள்வோம், ஒப்பு கொடுப்போம். அனைவரும் முழங்கால் படிடுவோம். மௌனமாக முழங்கால் படியிட்டு இப்பொழுது சொல்லப்பட்ட அற்புதமான இந்த இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்படியே ஒரு நிமிடம் மௌனமாக முழங்கால் படிடுவோம். எல்லோரும் முழங்கால் படிடுவோம். ஒரு நிமிடம் மௌனமாக நம்மை நாமே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என் நாவினால் என் குடும்பம் சீர்குலைந்தது. என் நாவில் எழுகின்ற வார்த்தைகளினால் நான் பிறரை நிந்தித்தேன், அவமானம் செய்தேன். பல்வேறு நிலைகளில் நான் தாழ்த்தப்பட்டேன், அவமானம் செய்யப்பட்டேன். ஆண்டவரே, என் மருமகள் மட்டுமல்ல, என் மாமியார் மட்டுமல்ல குற்றம் செய்தது, நானும் கூட. என் மாமனார், என் பிள்ளைகள் மட்டுமல்ல, நானும் கூட. பணியிடங்களிலும் பொது இடங்களிலும் குடும்ப வாழ்விலும் சரி, எல்லா இடங்களிலும் எனக்கு பொறுமை இல்லாமல் நான் என் செல்வத்தின் நிமித்தம் பிறரை நிந்தித்து அவமானம் செய்ய நான் முற்பட்டேன். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நான் உணர்கிறேன். சிந்திக்க தூண்டுகின்ற இந்த சிந்தனை துளிகளை எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இயேசுவே, என் உடலிலும் உள்ளத்திலும் ஆன்மாவிலும் வருகின்ற ஏக்கங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, இதோ நான் என்னையே முழுமையாக அர்ப்பணம் செய்கிறேன். முதலில் என் உதடுகளை, என் நாவை நீர் புனிதப்படுத்தும் ஆசீர்வதியும். இந்த நாவினால் உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தையும் உடலையும் உட்கொள்கிறேன் ஆண்டவரே. பொய்யும் பித்தலாட்டமும் அக்கிரமங்களும் இந்த நாவின் வழியாக வராமல் பேசாமல் இருக்கும்படியாக நீர் செய்திடும் ஆண்டவரே. உம் புனிதமான வாழ்வை நான் மேற்கொள்ளும்படி உம் கட்டளைகளை கருத்தா என் உள்ளத்திலும் என் இல்லத்திலும் என் வாழ்விலும் அதிக்கும்படி நீர் செய்திடும் ஆண்டவரே. Thank you.
பாதுகாப்பும் அளித்தீரே. ஜபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் இடைவிடாமல் உமது மீட்பை அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றுக்கு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.